Hello friends, welcome to MK Handworks. In this video, I am creating a new model stripe design basic knot, half biscuit knot use panni gift basket ready panni irukken. Paakave or new model irukku friends. Nama channel la gift basket tutorial paathinga nearly 20 varieties ku mela different styles la tutorials koduthirken. Thaniya playlist la irukku adhellam paathinga different types of knots, tubes, beads nu ella variety layum na koduthirken friends. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த gift basket எப்படி ரெடி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு வாய்ஸ் பாத்தீங்கன்னா white and blue color plain wire எடுத்துர்க்கேன். ப்ளூல 6 வாய்ஸ் 4 அடியிலும் white colorல 12 வாய்ஸ் 3.5 அடியிலும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கங்க. கட் பண்ண வாய்ஸ் ரெண்டு ரெண்டு வயரா எடுத்து ஈவனா ஃபோல்ட் பண்ணிட்டு ப்ளூனா ப்ளூ ஒயிட்னா ஒயிட் அந்த மாதிரி நம்ம பேசிக் knot போட்டு ரெடி பண்ணி வெச்சுக்கணும். இந்த மாதிரி knot போட்டதுக்கு அப்புறம் வாய்ஸ் வந்து ஈவனா இருக்கானு மறக்காம செக் பண்ணிக்கங்க. Blue la 3 knots white la 6 knots um kadaikum ipo first nama blue color base a vechi start pannalam 2 knots eduth indha mari cross a vechi 3avada or knot podunga idunudi base pathina 6 kumilgal vara mari da neenga regular a potrutirundinga ungalku theriyum friends beginners a irundha porumaiya paathu podunga marudi innum 1 knot irukum adai nam indha edathila join pannidalam. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு 6 knots கிடைக்கும். இதுக்கு அப்புறம் வெளி பகுதியில் பாருங்க ரெண்டு ரெண்டு வாய்ஸ் இருக்கு அதுல வந்து சுத்தி வர நம்ம knots போட்டுறலாம். நல்லா டைட்டா போடுங்க. இதனுடைய பேஸ் வந்து நம்ம கிராஸ் கட் மெத்தட்ல ஜாயின் பண்ணுவோம். மேலே வளர்த்து கொண்டு வருது ரன்னிங் வயர் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒயிட் கலர் ரன்னிங் வயர் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் டிசைனில் நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் மீதி இருக்க ஒயிட் கலர் நாட்ஸ் யூஸ் பண்ணி சுற்றி வர நம்ம குமிழ்கள் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி கிராஸாக வச்சு ரெண்டு சைட்லேயும் நாட்ஸ் போடுங்க. நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணுங்கள். பேஸ் வந்து எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லைன்னா எலகுன மாதிரி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து ரெண்டு ரெண்டு வாய்ஸ் நேர் வரிசையில் வருது அதுலேயும் நாட்ஸ் போட்டு கடைசியாக ஒரு நாட் போட்டோம்னா நமக்கு குமிழ் கிடச்சிரும். இப்போ பாருங்கள் நமக்கு குமிழ் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே தான் நம்ம சுற்றி வர மீதி இருக்க நாட்ஸ் யூஸ் பண்ணி குமிழ்கள் ரெடி பண்ணணும். நான் பாருங்கள் எல்லாம் குமிழ் போட்டு முடித்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த குமிழ்களுக்கு சென்டரில் பார்த்திங்கன்னா கிராஸ் கிராஸாக வாய்ஸ் வருது பாருங்கள் ஒயிட் கலரில் அதில் நம்ம நாட்ஸ் போட்டுடலாம். இந்த கிஃப்ட் பேஸ்கட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு பேசிக் நாட், ஷிவன் கன் நாட்டு, பிஸ்கட் நாட்டு, ஹாஃப் பிஸ்கட் நாட்டு, அது போக அம்லா நாட்டு, ஜாஸ்மின் நாட்னு எல்லா வெரைட்டிலையும் நான் டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேட்டர்ன் டிசைன் கொடுத்துருக்கேன், செக்கு டிசைன் கொடுத்துருக்கேன், ஸ்ட்ரைப்பு டிசைன் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டார் டிசைன் பேஸில் வர மாதிரியும் நான் வந்து டிசைன் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்டர்னேட்டிவ் லைன் டிசைன்ஸு, பீட்ஸ் டிசைன்ஸு, டியூப் டிசைன்னு ஒவ்வொன்றும் ஒரு ஒரு வெரைட்டியில் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் தனியாக ப்ளேலிஸ்டில் இருக்குது, உங்களுடைய ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லா டைப் ஆஃப் நாட்ஸு போட்டு பேஸ்கட்ஸ் எல்லாம் பெரிய பெரிய பேஸ்கட்ஸு
ஃப்ளவர் வேஸு, கீ செயின்ஸு, குழந்தைய விளையாடுறக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, மார்க்கெட் பேஸ்கெட், பூஜா பேஸ்கெட்ஸு, எல்லா வெரைட்டிலையும் டுட்டோரியல்ஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நாலு வந்து ஒயிட் கலர் நாட்ஸும், ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு கலர் நாட்ஸ் வர மாதிரி நான் வந்து பேஸ் போட்டு ஈவனாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ரன்னிங் வயர் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எந்த இடத்துலேருந்து வேணாலும் நம்ம தொடங்கிக்கலாம். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு ஒயிட் கலர் ரன்னிங் வயரில் நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக போடுங்க. இந்த ஒரு வருஷம் வந்து வயர்ஸ் எல்லாம் நம்ம ஈவனாக கொண்டு வரதுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம சுற்றி வர இந்த வரிசையை போட்டு முடித்தாச்சு. இந்த இடத்துல நம்ம வந்து ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு போட்ட நாட்டை லூஸ் பண்ணி ஏணிப்படி நாட் போடுங்க. இந்த ஏணிப்படி நாட் வந்து இந்த மாதிரி போடும்போது நமக்கு ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்குது, அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த நாட் அப்படியே லூஸ் பண்ணு டைட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரெண்டாவது வரிசைக்கு நம்ம போகணும். இப்போ டிசைன் பாருங்கள், 2 ஒயிட் கலர் 1 ப்ளூ கலர் மிக்ஸ்டு கலர் நாட்டில் கிடச்சிருக்கு சுற்றி வர. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருந்து அந்த 2 இன்ச் ஒயரை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்செர்ட் பண்ணி விட்டோம்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே தான் ஃபினிஷிங்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டு, ஏணிப்படி நாட் போட்டதுக்கப்புறம் 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டு உள்ளே இன்செர்ட் பண்ணி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், ரெண்டாவது வரிசை நம்ம போட ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1/2 பிஸ்கட் நாட் போட போகிறோம். நல்லா லூப்பாக முடிச்சுக்குங்க ரன்னிங் ஒயரை. இந்த 2 ஒயரையும் வந்து ஒயிட் கலர் ஒயரை சுற்றி கொண்டு வாங்க அந்த லூப் மேலே. அதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ரன்னிங் ஒயரை கீழே இருந்தால் தான் மேலே கொண்டு வரோம். அதையும் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த லூப் வழியாக இந்த 2 ஒயரையும் வந்து உள்ளே விட்டு எடுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், போட போட ஈஸியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். மெல்ல அப்படியே இழுத்து டைட் பண்ணிங்கன்னா நமக்கு 1/2 பிஸ்கட் நாட் கிடச்சிரும். இப்போ வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 1 பேசிக் நாட் போடணும். அடுத்தது வந்து 1/2 பிஸ்கட் நாட். இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வரணும். இதை அப்படியே அடுத்தடுத்த வரிசைகளுக்கு கண்டினியூ பண்ணி வளர்த்தி கொண்டு வந்து இந்த பேஸ்கட்டை ஃபினிஷ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் வந்து இந்த 1/2 பிஸ்கட் நாட் போட இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி போடுங்க. இந்த 1/2 பிஸ்கட் நாட்லேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒரு டியூட்டோரியல் கொடுத்துருக்கேன். அதில் வந்து 2 ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட சொல்லி கொடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1 ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். அதுதான் இந்த பேஸ்கட்டில் டிஃப்ரென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
அது எப்படியான வாய்ஸை வச்சு நம்ம நாட்ஸ் போடும்போது கொஞ்சம் பொறுமையாகவும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சும் போடணும். நீங்கள் பிகினஸாக இருந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன பேஸ்கட்ஸை ஃபஸ்ட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் அது வந்து ஈஸியாக இருக்கும். பெரிய பெரிய பேஸ்கட்ஸ் போடும்போதும் வயர்ஸும் உங்களுக்கு எதுவும் வேஸ்ட் ஆகாது. நம்ம சேனலில் பிகினஸுக்காக எல்லா டைப் ஆஃப் நாட்ஸ்லேயும் நான் வந்து டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது தனியாக பிளேலிஸ்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணணும். அது எப்படின்னு பாருங்கள், நம்ம வந்து பேசிக் நாட்டுக்கு ஒரு ஒயரை லூஸ் பண்ணோம். இப்போ இதில் பாருங்கள் ரெண்டு ஒயர்ஸ் வருது. இந்த ரெண்டு ஒயரையுமே நம்ம லூஸ் பண்ணி அந்த லூப் வழியாக ரன்னிங் ஒயரை விட்டெடுத்து ஏணிப்படி நாட் போடணும். இந்த மாதிரி லூப் வழியாக விட்டெடுத்து மெல்ல அப்படியே வந்து டைட் பண்ணிக்கோங்க. ரன்னிங் ஒயரை அப்படியே டைட் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு ஏணிப்படி நாட் கிடச்சிரும். இதுக்கு அடுத்தது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது அடுத்த வரிசையாக. இதே மாதிரியே அடுத்தடுத்த வரிசைகளுக்கு ஏணிப்படி நாட் போட்டுக்கோங்க. ஒரு வரிசை வந்து பேசிக் நாட்டில் போடுற மாதிரி, ஒரு வரிசை வந்து ஹாஃப் பிஸ்கட் நாட்டில் போடுற மாதிரி வரும் நமக்கு. இந்த மாதிரி பேஸ்கட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ரோல்குள்ளாரையே நம்ம போட்டு முடிச்சிடலாம். கூட போட்டது போக மீதியான வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருந்தாலும் அதை எடுத்து வச்சு கலர்ஃபுல்லாக்குள்ளே நம்ம அந்த வாய்ஸ் எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேஸ்கட் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது தான் இதனோட லுக்கே நமக்கு கிடைக்கும். இதை வளர்த்து கொண்டு வரும்போது நமக்கு அந்த ஸ்ட்ரைப்பர் டிசைன் வந்து நல்லாவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா? ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி மொத்தமாக வந்து எட்டு வரிசைகள் போட்டிருக்கேன். அதாவது பேசிக் நாட்டில் ரெண்டு வரிசையும், ஃபினிஷிங்கில் ஸ்டார்டிங்கில் ஒரு வரிசை, மொத்தமாக மூணு வரிசைகள் போட்டிருக்கோம். பேசிக் நாட்டில் ஹாஃப் பிஸ்கட் நாட் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வரிசைகள் போட்டு இந்த பேஸ்கட்டை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ரன்னிங் ஒயரையும் கட் பண்ணி இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். மீதி இருக்க வாய்ஸ் எல்லாம் உள்ளே பார்த்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டோம்னா நமக்கு பேஸ்கட் ரெடி ஆயிரும். நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நமக்கு பேஸ்கட் எவ்வளோ அழகாக ஸ்ட்ரைப்பர் டிசைனில் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கவே பாருங்கள், எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. ஒரு நியூ லுக்காக கிடச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஹேண்டில் வந்து ரெண்டு வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் ப்ளூ கலர் வயரில் நான் கொடுத்துருக்கேன். ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணது தெரியுதுங்களா? இந்த இடத்துல வயர்ஸ் எல்லாம் பாருங்கள் அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டாச்சு. இப்படியே கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திங்ஸ் எல்லாம்
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது போக நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு ஹேண்டில் வச்சு கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். இந்த பேஸ்கட்டு 2 வயர் வச்சு போடக்கூடிய ஹேண்டில் கொடுத்துருக்கேன். பேசிக் நாட்டில் 7.5 அடியில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. இந்த ஹேண்டில் எப்படி போடணுங்கிற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ஒரு நியூ மாடலாக இருக்கும். நீங்களும் இந்த மாடல் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.